இந்த மாதிரி பருப்பு பாயாசமும் கருப்பு உளுந்து வடையும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் அனைவருக்கும், ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா, இந்த பாசிப்பருப்பை வச்சு ஒரு பாயாசமும் கருப்பு உளுந்து வடை தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு வந்து நல்லா அலசியாச்சு. நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக 3 விசில் வரட்டும். பருப்பு வந்து வேக வச்சாச்சு. நீ வந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 150 கிராம் வந்து கருப்பு உளுந்து வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு வந்து புளுங்கலரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த உளுந்தை வந்து அரைச்சிக்கிறலாம். அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கிறலாம். பாருங்கள், வடைக்கு வந்து மாவு வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடை பதத்துக்கு வந்து மாவு வந்து அரைச்சிக்கங்க. பருப்பு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து ஜவ்வரிசி வேக வச்சுக்கிறேன். இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த பவுலில் வந்து 1/2 பவுலில் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி பெரிய ஜவ்வரிசியாக இருந்தாலும் சரி, சின்ன ஜவ்வரிசியாக இருந்தாலும் சரி, எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பாசிப்பருப்போடு வந்து சேர்த்துக்கிடலாம். ஜவ்வரிசி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு கூட சேர்த்துக்கிடலாம். இந்த சைடு வந்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 முழு வெள்ளை வந்து இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கைப்பிடி அளவு வந்து சேமியா எடுத்துருக்கிறேன், அணில் சேமியா, அதை சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பாகு வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். இப்போ தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 இலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாயாசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பீஸ் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஜவ்வரிசி சேமியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வடை ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வடை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஆல்ரெடி வந்து காய வச்சிட்டேன்.
பாருங்க வடை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இடுப்பு வலி கால் வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கருப்பு உளுந்து வடையும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சத்தானது கூட. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.